அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தொழிலாக கூட்டுறவு வங்கியில் சிறு குறு நிறுவனங்கள் பெயரில் போலி நகைகள் வைத்து 7 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 5 கூட்டுறவு வங்கியில் போலி நகை வைத்து மோசடி என பேரவையில் அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்டவைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. அந்த முறைகேடுகள் களைந்தெறிந்த பிறகு நாங்கள் சொன்னது போல் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழக தொழிலக கூட்டுறவு வங்கியில் சிறு குறு நிறுவனங்கள் பெயரில் போலி நகைகள் வைத்து 7 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றிருப்பதாக அமைச்சர் தாம்போ அன்பரசன் தெரிவித்திருக்கிறார்.